ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். உண்மையே மீடியா வந்து எவ்வளோ பெரிய தாகத்தில் இருக்குன்னு பாருங்கள். வந்து உயிரோடு இருக்கிற ஒரு ஆளை கிராஸ் செக் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாமே பிரேக்கிங் அடித்து அவங்க என்னன்றாங்க. அங்கே பெங்களூரில் தமிழ் மீடியா தான் அந்த வேலையை பார்த்துருக்காங்க. அங்கேருந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க, இப்படி தானே திட்டுறீங்கன்ட்டு. இவருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. இவர் வீட்டுக்காரர் வந்து போர்ச்சுகல்ல இருக்காரு, பெரிய தொழிலதிபர், பேர் வந்து ரஃபேல். அப்படி ஒரு ஒருத்தர் இருக்காரு. இவங்களுக்கு வந்து ஒரு உறவினர் பொழுது அவங்க திருமணம் ஆயிடுச்சு. இவங்க இங்கே இருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு குழந்தையும் இருக்குது. அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு இப்போ விவாகரத்து பண்ண போகிறாங்கன்னா அவங்க அம்மா இன்னும் குத்து ரம்யா சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணுறாரு, அதுதான் குத்து. இந்த பொண்ணு பிரமாதமாக இருக்குது. இது பண்ணோன்னா அங்கேருந்து தகவல் வருது, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆம்பளை சிம்பு என்னென்னா அந்த மாதிரி ஆக்டிடியூட் காட்டுறதுல. அப்புறம் பொல்லாதவன் படம் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு இவங்க தானே எனக்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்கு வெற்றி மாறனை பார்த்த உடனே என்ன தோணுச்சு அது தெரியல. மாண்டியா தொகுதியில் நின்று எம்பி ஆகி சாய் பல்லவி வந்து ஒரு படத்துக்கு சம்மந்தமான ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாங்க, இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ். ஆமாம், அதுக்கு அந்த கருத்துக்கு வந்து சாய் பல்லவி கடுமையான எதிர்ப்பு வந்தது. எதிர்ப்பு வந்தவொடனே இவங்களுக்கு ஆதரவாக கொடுத்த ஒரே நடிகை வந்து ரம்யா தான். பாரிஸ் யூரோப்பில் இருக்கிற ஒரு நியூஸ் சேனல், பாரிஸில் ஒரு ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதில் ஷாருக் கான் உட்பட அவருடைய உதவியாளர்கள் 7 பேர் இறந்துட்டாங்கன்னு ஒரு நியூஸை சொல்லி விட்டாங்க, ஸ்பாட் அவுட்டு அப்படின்னு. அங்கே இங்கே இருக்கிற மீடியாக்கள் அதை கிராஸ் செக் பண்ணுறதுக்குள்ள, நல்ல காலம் கிராஸ் செக் பண்ணுறதுக்குள்ளே ஷாருக் கான் வீட்டு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் ரசிகர் ஃபேன்ஸு சேர்ந்துட்டு இந்த கேமரா வீட்டு முன்னாடி இருக்கு கேமராவெலாம் பார்த்து ஓன்னு அழுது. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட சினிமா மசக செய்யார் பால் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஒரு ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தேட வச்சுட்டாங்க இன்றைக்கி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி பிரேக்கிங் அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அது குத்து ரம்யா. இப்போ பொல்லாதவன் படத்தில் கூட வந்துட்டு அவங்கள அவ்வளோ அழகாக ரசிச்சுட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் வந்து படமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரசியல்லாம் போயிட்டாங்க. ஏன் சார் இந்த புரளி ஃபஸ்ட்டு? ஏன்னா திடீர்னு ஒரு புரளி வந்தோன்னா எல்லாரும் வந்துட்டு பேசிய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் மீடியா வந்து எவ்வளோ பெரிய தாகத்தில் இருக்குன்னு பாருங்கள். வந்து உயிரோடு இருக்கிற ஒரு ஆளை கிராஸ் செக் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாமே பிரேக்கிங் அடித்து எங்கே இருக்கிறாங்க, ஒன்றா வேற்று கிரகணத்தில் இருக்கிறாங்க, வந்து எவ்வளவு அவங்களுக்கான மேனேஜர் இருக்காங்க, அது இருக்குது பெங்களூரில் இருக்குது, அங்கே இருக்கிற மீடியாவை கேட்கலாம், அவங்க என்னன்றாங்க. அங்கே பெங்களூரில் தமிழ் மீடியா தான் அந்த வேலையை பார்த்துருக்காங்க. சோசியல் மீடியாவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு பாருங்கள், டிஜிட்டல் மீடியாவுடைய அந்த வளர்ச்சி எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் இதுக்கு தான் வந்து இப்போ செலிபிரிட்டிலாம் வந்து மிரண்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. வந்து பார்த்தாலே வேணாம், ஒரு காலத்தில் வந்து பேட்டி அடிங்கன்னு சொன்னவங்களாம் இப்போ எங்கள் கேமராவே இந்த பக்கம் திருப்பாத்திருப்பாத கதையாக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதான் இப்போ திடீர்னு அதான் இந்த இது அப்படியே போய் ஜெனிவா வரைக்கும் போய் சேர்ந்துருக்குது இந்த தகவல். அதான் தட்டி விட்டா தான் இருக்குது. ஜெனிவா என்ன வந்து அண்டார்டிகா வரைக்கும் கூட போயிடும், வந்து நெட் இருக்கிற இடத்தெல்லாம் போய் சேர்ந்துடும். அங்கேருந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க, குத்து ரம்யா நான் நலமுடன் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், பாருங்கள் நீங்கள் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கிறேன் கூட, யாரோ ஒரு அம்மாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கூட, நல்லா இருக்கேன், நாளைக்கு பெங்களூர் திரும்ப போகிறேன், பூரண நலமாக இருக்கிறேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுதான் என்ன குத்து ரம்யா மேலே யாருக்கு என்ன கோபம்னு தெரியல, இப்படி ஒரு பொருளை அடித்து தள்ளி அது வைரலாகி இப்போ தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து வரலாறுலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து யாரு என்ன ஏது அப்படின்ட்டு நாமளும் அதை தான் பேச வந்திருக்கிறோம். கண்டிப்பாக எஸ் எம் கிருஷ்ணாவுடைய உறவினர் பேத்தி இந்த முறையாக இருந்தாலும் வந்து சினிமா ஆர்வம் ரம்யாவுக்கு நிறைய உண்டு. கன்னடத்தில் படங்கள் பண்ணியிருந்தாலும் இங்கே ஏ வெங்கடேஷ் சிம்புவோட கால்ஷீட் அவர் கிடைக்குது. சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணுறாரு, அதுதான் குத்து. கரெக்டாக சிம்பு வச்சு பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக அப்போது அந்த காலகட்டங்களில் சிம்பு ரொம்ப ஆக்டிவாக இதுவாக இருப்பார். அவர் வந்து ஒரு எல்லைக்குள்ளே உங்களால் பவுண்ட்ரிக்குள்ளே அடக்க முடியாது, எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்கலாம் வந்து வெங்கடேஷ் ஏ வெங்கடேஷ் சொன்னப்போ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க நல்லா நினைக்கிறதா அப்படின்ட்டு சொல்லி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். கதாநாயகி யாருன்னு தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து ஒரு கன்னட படத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணு பிரமாதமாக இருக்குது, இது பண்ணோன்னா அங்கேருந்து தகவல் வருது, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆம்பளை சிம்பு என்னென்னா அந்த மாதிரி ஆக்டிடியூட் காட்டுறதுல அப்படின்னா அவர் கொஞ்சம் தயங்குறாப்புல. ஆனால் நல்ல ஸ்க்ரீன்ஸ் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது. ஓகே வந்தால் பார்த்துக்கலாம், நம்ம எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சு அப்படின்னு. ஆனால் சொன்னதுக்கு நேர்மாறாக தான் எல்லாம் நடந்திருக்குது. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹீரோ இவங்க ஏ வெங்கடேஷன் சொன்ன தகவல்
நடந்திருக்கலாம் எல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம், எல்லாரும் ஒரே மாதிரி அன்பாக இருக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. அதை தாண்டி அந்த குத்து படத்தினுடைய இட்டு இவங்களை ரம்யா வந்து குத்து ரம்யான்னே மாத்துச்சு அந்த பேரை. தொடர்ச்சியாக நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் நான் பெங்களூர் போயிருந்தேன்னு சொல்லி பெங்களூர் போய் கன்னட படங்கள் நடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பொல்லாதவன் படம் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு இதுக்கு யார் சரியான ஒரு நாயகனா அவருடைய மைண்டில் வெற்றிமாறனே ஒரு கதை எழுதும் போதே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இவங்க தானே எனக்கு விருப்பம் இல்லை, அவங்களுக்கு வெற்றிமாறனை பார்த்த உடனே என்ன தோணுச்சு அது தெரியல, அதுதான் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் முழு கதையை கேளுங்க, கேட்டுட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, நான் வந்து இல்லைன்னா முழு கதையை கேட்ட பிறகு அந்த கதை சொன்ன விதம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தாங்க. நான் கூட முதல்ல வந்து ஒரு யாரையுமே வந்து சினிமாவில் வந்து ஒரு உருவத்தை பற்றிலாம் யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அந்த தவறை வந்து அவர்கிட்ட பண்ணிட்டேன், கதைக்கு நடிக்க விருப்பம் இல்லைங்கன்னு சொல்லிட்டேன். அவர் வந்து கதையை கேளுங்க, இங்கே பிடிச்சதோ பிடிக்கலையா ஆனால் நடிக்க விருப்பம் இல்லைன்னா நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னாரு. கதை சொன்ன விதம் வந்து அந்த ஆர்டர் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பைசைக்கிள் தீவுஸ்ன்னு ஒரு படம், அதனுடைய இன்ஸ்பயர் தான் பொல்லாதவன். அதில் சைக்கிள் காணாமல் போயிடும், இதில் பைக் காணாமல் போயிடும், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அந்த சொன்ன ஆர்டர், அந்த சொன்ன விதம், அந்த இன்ட்ரெஸ்டிங்கான சில சீக்வன்ஸ் இதெல்லாம் வந்து ரம்யாவை கவர்ந்துட்டு அந்த படம் வந்து பெரிய ஹிட்டானவுடனே தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருந்தப்போ எனக்கு வேணாம், சினிமா மீது ஒரு பெரிய ஆர்வம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு அவங்க ஒதுக்கி போயிட்டாலும் இடையிலலாம் வந்து படம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரணம் ஆயிரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வாரணம் ஆயிரம் காதல் டூ கல்யாணம்னு ஒரு படம் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் முழுக்க அரசியல், இந்த தாத்தா வழியில் அரசியலில் போகணும்னு மாண்டியா தொகுதியில் நின்று எம்பி ஆகி அப்புறம் வந்து திரும்பவும் ஒரு தடவை நின்று தோல்வி அடைந்து இப்போது இளைஞர் காங்கிரஸ் டிஜிட்டல் பிரிவு தலைவராக இருக்கிறார். வதந்தி ஒன்றும் அவங்களுக்கு வந்து புதுசு இல்லை சார். இப்போ எப்படி வந்து ஒரு வதந்தி பரவச்சோ அதே மாதிரி அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை இருக்குது, அவங்க வந்து விவாகரத்தும் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பல வதந்திகள் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதை பற்றி சொல்லுங்க. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு ஒரு 40 வயதாகிறது, இன்னும் ஏன் திருமணம் பண்ணிக்கல அப்படின்ட்டு வந்து சொல்ல, யாரை வந்து ரசிகர்களை விட அவங்க குடும்பத்தை விட அதிகம் கவலைப்படுத்தும் மீடியாக்கள் தான். அப்படி திரும்ப திரும்ப வந்து ஏன் திருமணம் பண்ணிக்கல எதுவும் திருமணம், அவங்க அம்மா வந்து ஒரு தடவை ஒரு இதில் வந்து கடுமையாக ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்களாம். அது என் மகள் திருமணத்துக்கு நீங்கள் ஏன் ரொம்ப அக்கறைப்படுறீங்க, அவங்க பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு திட்டின, அந்த கடுமையாக திட்டின உடனே மீடியாவில் சில பேர் வந்து அதில் டென்ஷன் ஆகி சரி இப்படி தானே திட்டுறீங்கன்ட்டு இவருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, இவ வீட்டுக்காரர் வந்து போர்ச்சுகலில் இருக்காரு, பெரிய தொழிலதிபர், பேர் வந்து ரஃபேல், அப்படி ஒரு ஒருத்தர் இருக்காரு, இவங்களுக்கு வந்து ஒரு உறவினர் பொழுது, அவங்க திருமணம் ஆகிடுச்சு, இவங்க இங்கே இருக்கிறாங்க அப்படின்ற அளவு குழந்தையும் இருக்குது, அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு இப்போ விவாகரத்து பண்ண போகிறாங்கன்னா அவங்க அம்மா இன்னும் கொந்தளிச்சு, அவங்க அம்மா பேர் கூட ரஞ்சிதான்னு நினைக்கிறேன், அந்த டைட்டிலே நம்ம அவங்க வச்சாங்க, திவ்யா ஸ்பந்தனாவுக்கு ஆதரவாக கொந்தளித்த ரஞ்சிதா அப்படின்னு அவங்க அம்மானதே அவங்க தெரியாத நடிகர் ரஞ்சிதான்னு நினச்சிக்கிட்டு பேச இது பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்த்தா இவங்க தான் வந்து இவங்க போர்ச்சுக்கல்ல ஒருத்தர் ரஃபேல்னு இருக்கிறது உண்மை தான், உறவினர் தான், அவர் அந்த நாட்டை விட்டு வெளியே வர மாட்டார், என் பொண்ணு இந்தியா விட்டு போக மாட்டாங்க, எப்படிங்க நீங்கள் வந்து மொட்டை தலைக்கும் முழங்காலுங்க முடிச்சு போடுறீங்க, இது நியாயமா அப்படின்னு கேட்டு இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அது திருமணம் இல்லை அப்படின்ற ஒரு வந்தது, இது எல்லாத்துக்கும் அவங்க அம்மா தான் பதில் சொல்கிறாங்களே கண்டி, ரம்யா கிட்டேருந்து ஒரு இது கூட வரவே வராது, அதை பற்றி கவலையும் படலை வந்து. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ நடிப்பை தாண்டி அரசியல் அரசியல் அரசியல்ன்ற விஷயம், அதுவும் இந்த இளைஞர் காங்கிரஸில் ரொம்ப தீவிர அரசியலில் இருக்காங்க. அவங்க பேச மாட்டாங்கன்னு சொன்னீங்க, அம்மா தான் பேசுவாங்கன்ட்டு, ஆனால் இவங்க சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் ட்விட்டரில் ஏதாவது போட்டு போயிடுறாங்க, ஆனால் அது பயங்கரமான சர்ச்சையாகிடுது. அதுவும் பிஜேபிக்கு எதிராக பிஜேபி ஒரு திட்டம் கொண்டு வருது அப்படின்னா முதல் முறையாக வந்து ட்விட் போகிறது இவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களா தான், ஸோ அந்த விஷயங்களையும் இவங்க கரெக்டாக பார்த்துதாங்க. ஆமாம், அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முதல்ல ஏதாவது ஒன்று அதுக்கு எதிர்கருத்தாக வந்து இவங்க தான் பதிவிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு நடிகையுடைய பதிவுன்னு இல்லாமல் சரி ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சிலதுக்கு அந்த விளக்கம் சொல்கிறதும் சிலது இக்னோர் பண்ணுறதுமா இருக்காங்க. ஆனால் தொடர்ச்சி அந்த பதிவு போட்டுக்கிட்டு, ஏன்னா இந்த டிஜிட்டல் பிரிவினுடைய தலைவர்னு ஒன்று அதை நாம் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்படி முழுக்க வந்து இவங்க மேலே ஒரு கவனம் செலுத்து. இப்போ சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு சமீபத்தில் தான் சாய் பல்லவி வந்து ஒரு படத்துக்கு சம்மந்தமான ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாங்க, இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ். அதுக்கு அந்த கருத்துக்கு வந்து சாய் பல்லவி கடுமையான எதிர்ப்பு வந்தது. எதிர்ப்பு வந்த உடனே இவங்களுக்கு ஆதரவாக கொடுத்த ஒரே நடிகை வந்து ரம்யா தான். அவங்க சொன்னதில் என்ன தப்பு, நீங்கள் என்ன ஒட்டு மொத்தமாக ஒருத்தர் போய் கார்னர் பண்ணுறீங்க, விவாதத்துக்கு எங்கிட்ட வாங்க நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் வந்து சாய் பல்லவி வந்து ஒரு நடிகை, நீங்கள் வந்து காங்கிரஸ்காரர், நீங்கள் எதிர்கட்சியில் இங்கே வேணா, நாங்கள் நடிகைகள் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தப்போ அதெல்லாம் மன்னிப்புலாம் கேட்க முடியாது. ஒரு நாட்டில் வந்து இது இந்த கருத்தை சொல்கிறது கூட உரிமை இல்லைன்னா அப்புறம் என்னன்ட்டு கடுமையாக சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய வாரே வந்து நடந்துகிட்டு இருந்து சாய் பல்லவிக்கு அவ்வளோ
சப்போர்ட்டாக ரம்யா பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து செய்தியெலாம் கூட வந்தது, சாய் பல்லவி காங்கிரஸில் சேரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் வந்தது. அது ஒரு விட்டு கொடுக்காத ஒரு தன்மைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. அது குறிப்பாக பெண்களுக்கு எதிரான சில அநீதிகள் நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் போல்டாக இதுவாகக்கூடியவங்க. சினிமாவில் இந்த பாலியல் சீண்டல்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நெருங்க விடாமல் அதுக்கு எதிராலாம் வந்து சில பேருக்கு சப்பு சப்புன்னு அறையெல்லாம் விட கன்னட சினிமாவில் கொடுத்துருக்காங்களாம், தங்கிட்ட வாலாட்டின ஆட்கள்லாம். ஓகே, அதுக்கு பயந்துன்னு இந்த பொண்ணு ரொம்ப அறகண்டான ஆள்பா இதை வேணா அப்படின்னு ஒதுக்கின சம்பவங்கள்லாம் உண்டு. அதுதான் வந்து அந்த தைரியம்தான் ஒரு காரணம். இப்போ அவங்களுக்கு எங்கேருந்து எதிரிகள் வந்தாங்கன்னு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்டரை வந்து பெரிய அளவில் வைரல். எப்படி சார் பார்க்கறது? ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அந்த மாதிரி? ஏன்னா ஒருத்தங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது யாரோ ஒருத்தங்க சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னும் போது அது இந்த அளவுக்கு பரப்பிடுறாங்க. இருக்கவங்களும் இல்லைன்னு சொல்லி இறந்துட்டாங்கன்னு சொல்லி ரீசெண்டாக சரத்பாபு கூட நம்ம பார்த்தோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அவர் இறந்துட்டார், அவருக்கு வந்துட்டு நோய் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. வதந்திகள் எப்படி சார் பார்க்குறது? இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் சார். இது வந்து இப்போ வந்து மீடியாக்களுடைய வளர்ச்சி, அது சோஷியல் மீடியாக்களுடைய வளர்ச்சி வந்த பிறகு இது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. நீங்கள் சரத்பாபாவது அது தவறு தான். அது நான் அவராவது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ரொம்ப இதுவான ஸ்டேஜில் இருந்தார். அவர் ஒரு சம்பவம் நடந்திருக்குது 2017 வந்து பாரிஸ் யூரோப்பில் இருக்கிற ஒரு நியூஸ் சேனல் பாரிஸில் ஒரு ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதில் ஷாருக் கான் உட்பட அவருடைய உதவியாளர்கள் 7 பேர் இறந்துட்டாங்கன்னு ஒரு நியூஸை சொல்லி விட்டாங்க, ஸ்பாட் அவுட்டு அப்படின்னு. அங்கே இங்கே இருக்கிற மீடியாக்கள் அதை கிராஸ் செக் பண்ணுறதுக்குள்ளே, நல்ல காலம் கிராஸ் செக் பண்ணுறதுக்குள்ளே ஷாருக் கான் வீட்டு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் ரசிகர் ஃபேன்ஸு சேர்ந்துட்டு இந்த கேமரா வீட்டு முன்னாடி இருக்கு கேமராலாம் பார்த்து ஓன்னு அழுது குய்யோ முறையன்னு இது பண்ணி அவர் எங்கேயோ பூனை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஷூட்டிங்கில் இருந்திருக்கார் ஒரு படத்துக்கு. அந்த தகவல் தெரிஞ்சு அவர் வந்து அங்கேருந்து ஸ்பாட்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் நல்லா தாங்க இருக்கிறேன்னு அந்த கூட்டம் கலையவே இல்லையா, இது வந்து போய் அப்படின்னு. அப்புறம் வேறு வழி இல்லைன்னு லைவில் போயிருக்கார் வந்து, லைவ் சோஷியல் மீடியா லைவில் போய் நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் இங்கே பூனே பக்கத்தில் இருக்கிறேன் என்னடா. அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டம் கலைஞ்சு போயிருக்குது. இதுதான் இந்த சமூக வலைதளத்தினுடைய தாக்கம் இருக்கு அப்படிங்களா, அது வந்து உச்சக்கட்டத்தில் இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறவங்க செத்து போனதாக வதந்தி பரப்புறது, அது போட்டு நியூஸ் ஆகிறது ரொம்ப. நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் மீடியா இந்த காலகட்டங்களில் இதெல்லாம் இது கிடையாது. ஒரு இந்திரா காந்தி இறந்து போன செய்தி நான் இப்போ சின்ன பையனை படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது எப்போ நடந்தது, 8 மணி நேரம் 9 மணி நேரம் கழிச்சு தான் ஒரு சின்ன டவுனுக்கு கிராமத்துக்கு ரேடியோ வழியாக தெரிய வருது. அவ்வளோதான் அந்த தகவல் தொழில்நுட்பம். அதுவும் அந்த செய்தி போடும் போது தான், செய்தி போடும் போது தான். அது முன்னாடி கிடையாது, ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன்லாம் எங்கேயோ ஒரு ஊருக்கு 5 பேர்கிட்ட தான் லேண்ட்லைன் இருக்கும், அவங்களுக்கும் வராது, ட்ரங்கால் போடணும் இல்லைன்னா. இப்படி இருந்த காலகட்டத்தில் இப்படி வந்து அந்த நியூஸ் வந்து ஒரு மாலையில் தான் தெரிய வருது, மாலைக்கு அப்புறம் தான் கொந்தளிக்குது கலவரமாகுது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த நேரத்தில் கல்லூரியில் கலாட்டா நடக்குது. நான் இதுவாக இருக்கிறேன், ஒரு கல்லூரி மாணவர் ஓடி வராரு எங்கள் வீட்டுக்கு, எங்கள் அம்மாலாம் இருக்காங்க, அம்மா ஏதோ வேஸ்ட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு. என்னென்ன வேஸ்ட் இருந்தால் கொடுங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலப்போ. அவன் வந்து வேஸ்ட்டு கட்டி பேண்ட்டு இது பண்ணுறாப்புல ஒரு மூலையில் வச்சுட்டு போயிட்றாப்புல. என்னென்னா கல்லூரி மாணவர்கள் போராட்டம் பண்ணாலும் பேண்ட்டு போட்டவங்களாம் அடிக்க ஆரம்பித்தாங்க போலீஸ். வேட்டி கட்டியிருந்தால் சரி இல்லை, அப்போ பேண்ட்டு மாணவர்கள் தான் விடுவாங்க. அப்படி நடந்த சம்பவமே இருக்குது. இப்படி பாருங்கள், ஒரு தகவல் இப்படி தான் வருது. இல்லைன்னா மாலை அன்றைக்கி நடக்கிற செய்தி அன்றைக்கி மாலை பேப்பரோ இல்லை காலையில் வர தினசரி வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி அதெல்லாம் மாறி சொடக்கு போடுற நேரத்தில் ஒரு தகவல் காட்டுத்தீயாக பரவுது. அதுக்கு நல்லதுக்கு பயன்படுத்தலாம். ஏன் இப்படி கெட்டதை, யார் இந்த வன்மத்தை வந்து இப்படி ஒரு தனிநபர் மீது கக்கறாங்கன்னு தெரியல வந்து. கண்டிப்பாக இதனால தான் வந்துட்டு ஒரு பெரிய பிரபலமாக இருக்கவங்க வந்து தனக்கு உடல்நிலை சரியில்லைனா கூட வெளியே சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. நிச்சயமாக சார், இன்றைக்கி வரத்துக்கே பயப்படுறாங்க வந்து வெளியே வரத்துக்கே. இந்த மும்பையில் எங்கே தான் திருவிழாலாம் கேமரா வச்சுக்கிட்டு இருப்பாங்க பொழுது, அவங்கமான செலிபிரிட்டி நடந்து போனால் மேடம் மேடம் சாப் 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 சாப்பிட்னு ஓடுறாங்க அவங்க பின்னாடி, இந்த பக்கம் ஓடுறாங்க. அதுக்கு தான் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து சேஃப்டியான ஒரு ஊருன்னு ஹைதராபாத் போயிடுறாங்க. இந்த தொந்தரவுலாம் கிடையாது. இப்போ நம்ம இதில் கூட சென்னையில் கூட மாறி போயிடுச்சு, டக்குன்னு செல்ஃபோனை பார்த்து எடுக்கிறது இது பண்ணுறது, அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நடிகைகள் சொன்னது ஹைதராபாட்டில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், வந்து அவங்க ஒன்று போனாலும் பார்ப்பாங்க ஆயிரம் சொல்லுவாங்க, ஆனால் பாம்பேலாம் ஒஸ்ட்டு. இதுதான் இதுக்காக தான் வெளியே வரமாட்டேன்றாங்க. ஏன்டா அந்த தொந்தரவுன்ற அளவுக்கு ஆகிடுது? ஒரு காலத்தில் வந்து எப்போ பேட்டி எடுக்க போகிறீங்க என்னை வந்துன்னு கேட்டவங்க பேட்டியா ஐயோ வேணாங்க நீங்கள் கிளம்புங்கன்ற ரேஞ்சுக்கு மாறிடுச்சு வந்து. அங்கே மனநிலை எப்படி சார் மாறும்? உண்மையிலேயே வந்து என்ன இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டோ போட்டிருக்காங்க சோசியல் மீடியா திறந்து போய் பார்த்தா வந்து ரிப்பு ரிப்புன்னு நமக்கு எல்லாத்துக்கும் போட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே கொடுமையான ஒரு விஷயம் வந்து, ஒரு தடவை வந்து ஒரு நடிகர் பேர் சொல்ல விரும்பல, அவருக்கு அந்த மாதிரியான ஒரு செய்தி வந்துடுச்சு,
வந்து ஓன் அழ ஆரம்பித்து போட ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவங்க அம்மா மனைவிலாம் என்ன ஆறுதல் சொல்லியிருக்காங்க, ஆனால் ஒரு பெரிய திருஷ்டி கழிஞ்சதுன்னு இது பண்ணிங்க, அது ஒரு ஆறுதல், மேபி அது கூட இருக்கலாம் அப்படின்னா அவர் தான் அப்போ தான் ஓரளவுக்கு, ஏன்னா எல்லா மனிதனுக்கும் பயம் வந்து உயிர் தான், அதில் வந்து அந்த அந்த வீக்னஸ்ன்னு சொல்ல முடியாது, அதில் ஒருத்தன் விளையாடுறான்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். வந்து அதுதான் இப்போ வந்து ரம்யாவுக்கு நடந்திருக்குது. ஆனால் அவங்க ரொம்ப கூலாக அந்த ஃபோட்டோவை போட்டிருக்காங்க, நான் ஜெனிவாவில் தான் இருக்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் போட்டுங்க, ஏன்னா இயல்பாகவே போல்டான பொண்ணு அது. ஆனால் அதை பற்றி கவலையெல்லாம் நாளைக்கு வந்து பெங்களூர் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அந்த ரேஞ்சில் போட்டிருக்காங்க, வந்து ஒரு வழியாக அதுக்கு முடிவு கட்டியாச்சு. வந்து ஒரு படமும் நடிக்க வந்துடுவாங்க நினைக்கிறேன். ஆமாம், இப்படியே விட்டா நீங்கள் கடமை ஆக்கிடுவீங்க அப்படின்ட்டு. இதுதான் இந்த கதை தான் வந்து ஏட்டா இது வடிவேல் காமெடியில் என்ன தம்மா துண்டு இது காக்கா ஆகி போனதுக்காடா இவ்வளோ பெரிய கலவரத்தை பண்ணிட்டீங்க அப்படின்ற கதையா, யாரோ ஒரு இது வந்து போட்ட இது இதுதான் இது ஆகி பிரேக்கிங் நியூஸ் இதெல்லாம் ஒரு கிராஸ் செக்கே பண்ணவே மாட்டாங்களான்னு தோணும். திரும்பவும் அதான் வந்து டக்குன்னு எடுத்து போட ஆரம்பிச்சாங்க, இந்த செய்திகளை முந்தி தருவது அப்படின்ற விஷயத்தில் வந்து இதுவாகி நானா நீயான போட்டி அளவுக்கு ஆகி போச்சு. வந்து ஒரு கட்டத்தில் என்னென்னா இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும்போது மீடியாக்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு தனம் வந்து உண்மையிலே இறந்து போனால் கூட தெரியாது. ஆமாம், பார்த்தேன் வேறு யாரும் நான் இதுவாக சொல்லிட்டேன் அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். வந்து அதுதான் இப்போ இந்த ஒரு மோசமான எடுத்துக்காட்டாக இந்த சம்பவத்தை நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும், நேரத்துக்கு வணக்கம் சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.